புதுச்சேரி காரைக்காலை அடுத்து திருநள்ளாறு சுரக்குடி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய ஆட்டோ கார் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேத்தூர் பகுதியைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் தனது ஆட்டோவில் மூன்று பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தாறுமாறாக ஓடியது. எதிரே வந்த கார் மீதும் மோதி விபத்திற்குள்ளானதில் சைக்கிளில் சென்றவர் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் அம்மாநில முதல்வரின் முன்னாள் செயலாளர் தொடர்ந்த முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கேரள முதலமைச்சரின் முன்னாள் செயலர் சிவசங்கரிடம் அமலாக்கத்துறை 30 மணி நேரம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் தங்கக்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் சிவசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. ஒரே பாலின தம்பதியரின் திருமண வழக்கில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2 ஒரே பாலின தம்பதியரின் வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அதில் ஒரே பாலின பெண் தம்பதி தங்களை சிறப்பு திருமண சட்டப்படி இணைந்து வாழ அனுமதிக்க வேண்டும் எனவும், அமெரிக்காவில் திருமணம் செய்து கொண்ட ஒரே பாலின ஆண் தம்பதி தங்களை வெளிநாட்டு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதுகுறித்து விசாரணை செய்த நீதிபதிகள் ஒரே பாலின திருமணம் குறித்து மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினர். ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்திற்கு 3 போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உத்தரப்பிரதேச அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இளம்பெண் வீட்டில் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும் வீட்டை சுற்றி சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இளம்பெண் உயிரிழப்புக்கு முன்பு முதன் முதலில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை ஊழியர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஐப்பசி மாத பூசைகளுக்காக நாளை முதல் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் எவ்வித பூசையும் நடைபெறாது என தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம் 17 முதல் 22 தேதி வரை 5 சிறப்பு பூசைகளும் ஆராதனைகளும் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. மேலும் நாளொன்றிற்கு 250 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கொரோனா தொற்று இல்லை என்ற மருத்துவ சான்றிதழை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வி முறையை வலுப்படுத்த 5,718 கோடி ரூபாய் செலவிலான புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மாநிலங்களின் பள்ளிக்கல்வி முறையை வலுப்படுத்த ஸ்டாஸ் என்ற புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பள்ளிக்கல்வி முறையை மேம்படுத்தி நல்ல பலன்களை விளைவிக்க மாநிலங்களுக்கு உதவுவதே இதன் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். மும்பையில் கட்டட விளிம்பில் நின்று கொண்டு சாகசம் செய்த இளைஞர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மாடிக்கு தனது நண்பர்களுடன் சென்ற இளைஞர் ஒருவர் கட்டட விளிம்பில் நின்று சாகசம் செய்தார். இந்த வீடியோவை அவரது நண்பர்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை அடுத்து மும்பை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தில்லியில் நள்ளிரவில் பெண் ஒருவர் பைக்கில் சென்று சாகசம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. வாகன நெரிசல் மிகுந்த சாலையில் பயமின்றி சாகசம் செய்த பெண்ணை பலரும் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் பாதுகாப்பின்றி பயணம் செய்ததாக கூறி ஒரு சிலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.